கோவை கார் சிலிண்டர் வெடித்த இடத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்யவில்லை என்றும் கோட்டை ஈஸ்வரனுக்கு பூஜை செய்யவே கோவை சென்றுள்ளதாகவும் அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜேஷ் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். கோவை சம்பவம் தொடர்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இந்த விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்கிறதா? எதற்கு அரசியல் செய்ய வேண்டும்? இதில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொது வெளியில் பல விஷயங்களை சொல்வதற்கு காரணமே இதில் எந்த விதமான ஒரு அரசியலும் நிகழ்ந்துவிடக்கூடாது, மக்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த கோவை சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே நேரில் போய் பாஜக தலைவர், அதாவது என்ஐஏ விசாரணை இருக்கும் பொழுதே இவர் போய் ஆய்வு செய்வது என்பது ஏற்புடையது தானா? இல்லை, இதில் எந்த விதமான ஒரு சட்டத்தடையோ அல்லது வேறு எந்த தடையும் கிடையாது. ஏனென்று சொன்னால், அன்றைய தினம் கோவையில் நடக்கவிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரவாத தாக்குதலை கோட்டை ஈஸ்வரன் தான் காப்பாற்றியிருக்கிறார் என்கிற அடிப்படையில் உண்மையிலேயே எங்களுடைய மாநில தலைவர் கோவை மக்களை காப்பாற்றியதற்காக அந்த ஈஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்கத்தான் அங்கே சென்றிருக்கிறார். இதில் இன்னும் யாரும் போகக்கூடாதுலாம் ஒரு தடையும் இல்லையே. இப்போது திமுகவை பொறுத்த வரைக்குமே பாஜக தலைவர் அண்ணாமலையை கோமாளி என விமர்சிப்பதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் அடிவரடிகள் ஜால்ரா உள்ளிட்ட இப்படியான விமர்சனங்கள் அப்படின்றது ஏற்புடையதான? இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வித்திடுமா? தவறு. அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் என்பது மிக மிக தவறு. நான் எந்த ஒரு தனி மனிதரையும் நான் அவதூறாக இதுவரையிலும் பேசியதில்லை, இனியும் பேச மாட்டேன். ஆனால் எங்களுடைய மாநில தலைவரை அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு இப்படி ஒரு மோசமாக விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் திமுகவினரிடம் நாம் வந்து இதைவிட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? காமராஜரையே மிக கேவலமாக பேசியவர்கள், கீழ்த்தரமாக பேசியவர்கள், எம்ஜிஆரை மிக மோசமாக தரக்குறைவாக விமர்சித்தவர்கள், செல்வி ஜெயலலிதாவை பெண்ணென்றும் பாராமல் மிக மோசமாக பேசியவர்கள், அந்த பட்டியலில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களையும் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணாமலையை பார்த்து இவர்கள் நடுங்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம். நான் அடிமைகள் என்று சொன்னது உண்மைதானே? பாஜக மகளிர் அணியினரை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க, சிறுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இந்நிலையில் திமுகவின் முகமாக இருக்கக்கூடிய அது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வெளிப்படையாகவே ஒரு மன்னிப்பை கோரியிருக்கிறார். இருந்தும் பாஜக ஏன் இதில் வந்து போராட்டம் முன்னெடுத்திருக்கிறது? சார், கனிமொழி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பது என்பது உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்டதற்கும் ஒரு பலன் வேண்டும் அல்லவா? அப்போது தவறு நடந்திருக்கிறது என்றால் இனிமேல் தவறு நடக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, இது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட. அப்படி ஒரு மிக கொச்சையாக எங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு அவர்கள் குறித்து மிக மோசமாக விமர்சனம் செய்தவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறோம். அதே மாதிரி அவரை கட்சி ரீதியாகவும் தண்டிக்க வேண்டும், சட்ட ரீதியாகவும் தண்டிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாளைக்கு அந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதில் கனிமொழி அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் கனிமொழி அவர்கள் மன்னிப்பு கேட்டதை கூட திமுக மன்னிக்க அதை வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாவற்றிலும் அமைதியாக இருக்கிறார். நான் வந்து பூணூலாக இருப்பேன் அப்படின்றாரு சுபவீர பாண்டியன். நான் வந்து ஒரு ஜாதியை கேவலமாக என்ன பேசினாலும் கவலைப்பட மாட்டோன்னு சொன்னாலும் அமைதியாக இருக்கிறார். யூடியூப் ரூட்டஸ்ன்ற சேனல் சிவன் குறித்து கேவலமாக பேசி அமைதியாக இருக்கிறார். இன்றைக்கி குஷ்பு பற்றி அந்த ஒரு அமைச்சரின் முன்னால் அந்த கட்சியினுடைய பேச்சாளர் பேசும்போது அமைதியாக இருக்கிறார். இன்று வரை கோவை வெடிகுண்டு விபத்து குறித்து இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை. அதெல்லாம் வந்து அவருக்குத்தான் வெளிச்சம், அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். கோவை சம்பவம் உள்ளிட்ட அனைத்திலுமே தமிழக முதலமைச்சர் மௌனியாக இருக்கிறார் என தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஜெயப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் ராஜேஷ்.